கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகி உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி தலைப்பு பாவம் யாரை தேடி வந்தது. தலைப்பிலே சில வசனங்களை தியானித்து ஜெபத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்வாராக. பாவம் யாரை தேடி வந்தது இத்தலைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 4:6-7 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் ஏற்பட்டது? நீ நன்மை செய்கிறால் நேர்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொன்னார். பாவம் காயினுக்குள் வந்தபடினால அவனுக்கு எரிச்சல் உண்டானதை பார்க்குறோம். உன் முகம் நாடி ஏன் ஏற்பட்டது? பாவம் வந்ததுனால அவன் முக நாடி ஏற்பட்டது. நீங்கள் அநேகர்கள் பேசும்போது எரிச்சலாக பேசுவார்கள். முக நாடி ஏற்பட்டு அவனுடைய முகெல்லாம் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் அவளுக்குள்ள பாவம் வந்ததுனால்தான் அப்படி பேசுகிறார்கள் என்று நாம் தெளிவாக இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். நீ நன்மை செய்கிறார் மேன்மை இல்லையோ? நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வார்த்தை காயின் நோக்கி, அப்போது கர்த்தர் காயின் நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் நேர்ந்து இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருப்போம். அப்போ நன்மை செய்யாதல் இருப்போமானால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே பாவம் வாசற்படியில் படுத்திருக்கென்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. நியாயாதிபதி புஸ்தகத்திலே 16:4 பார்க்கும் பொழுது, அதற்கு பின்பு அவன் சோராக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிந்தால் என்ன பெயருள்ள தெளியோடு சினை வைத்தான். இந்த சிம்சனை தேடி பாவம் தேடி வந்தது. ஒரு ஸ்திரியோட தெளிந்தால் எங்கக்கூடிய தெளிவோட அவன் பேச தொடங்கினான். பேசின நிமித்தம் அவனை பாவம் தேடி வந்தது. பாவம் தேடி வந்தபடினால என் சொன்னால் அவன் பெண்ணோடு என்றால் பாவ உணர்வு அடைந்து சிறையிட்டான். அவன் மறிக்கும் வரையிலும் அந்த பாவம் அவனை தொடர்ந்தது. அவன் தேவனுடைய உன்னத ஆவிக்குரிய பலத்தை பெற்றும் இழந்து போனான். இழந்து போன மட்டுமில்லை, அவன் பிறந்த நாளிலிருந்து மரண நாளிலே அவன் அதிக கஷ்டத்தோடு இறந்துவதை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சிம்சன் ஒரு உன்னதமான பலம் உள்ளவன். ஒரு கழுது தாளை எலும்பு எடுத்து 1000 பேர் கொன்றான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் உள்ளவன், அவன் வல்லமை பெற்றவன், கிருபை பெற்றவன். அவனை தேடி பாம் வந்தது. தெளிதால் உன்னை தேடி வந்தால், தெளிதாளுக்கும் சிம் தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் பலத்தை இழந்தான், கிருபை இழந்தான், மறித்து போனான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களெல்லாம் எப்படி சிம்சனை பாவம் தேடி வந்தது, தெளிதால் தேடி வந்தால் பாவத்திலே விழுந்தால் அவன் பாவத்தின் தம்பளம் மரணம். அதை அவன் தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது இங்கே 2 Samuel 15:2-3 வசனங்களை பார்க்கும்போது, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்புரியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது சாண பண்ணுகிற திரியை உப்புரியின் மேல் இருந்து கண்டான். அந்த திரி வெகு சௌந்தரியமாக இருந்தான். தாவீது அந்த திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான்.
அவள் எலியாவின் குமார்த்தியும் எத்தியனான உரியாவின் மனைவியாகிய பெத்தேபாள் என்றார்கள். தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவன் அவளிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் சீட்டை நீங்களோடு சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனதை பார்க்கிறோம். தாவீதை தேடிதான் பாவம் வந்தது. அவள் ஸ்நானம் பண்ணும்பொழுது அவளை பார்க்க வைத்தது பாவம். இதனால் அவன் பாவத்துக்குள் பிரவேசித்தான். அந்த பாவம் நீங்கும்படி அவன் செவித்தும் என்றால் விடுதலை பெற்றுக்கொள்ளவனாக இருந்தான். மிக அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் தேடி வந்திருக்கும். இதை அறியாமல் தாவீதை ஜெபித்தது போல என்றால் அதிகமாக பாவசித்து ஜெபிப்பார்கள். அதே சமயத்தில் முழுவதும் ஜெபித்தார்கள், தனித்தவித்து ஜெபித்தார்கள், சபையில் ஜெபிப்பார்கள். ஏன்னா பாவம் கழுவப்படலை. பாவம் கழுவப்படாத காரணத்தினால அவங்க ஜெபங்களுக்கு பதில் வரலை. இதுதான் காரணம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது லூக்காவின் 15:13-14 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவமணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துக்கு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அவன் குறைபடத் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு தாப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைமகன் உள்ள பாவம் வந்தபடினால தன் தாப்பனிட்ட ஆஸ்தியை பிரித்து கேட்டான். வாங்கி கொண்டு போய் அவன் துன்மார்க்கமாக ஜெபித்தான். அவன் பாவம் தேடி வந்தபடினால ஆஸ்தியை பங்கிட்டு வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாக ஜெபித்து அதற்கு பிறகு ஆஸ்தியை இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்து விட்டதை பார்க்கிறோம். அப்போது இளையகுமாரின் பாவம் தான் தேடி வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது மிக அநேக குடும்பங்களில் பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாப்பனாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சரி அநேக என்றால் வீடுகளிலே இன்னைக்கு பாவம் தேடி வருகிறது. பாவம் தேடி வருகிறதுக்கு ரோடு போட்டு கொடுக்க வேண்டியதில்லை, கால்வாய் வெட்ட வேண்டியதில்லை, அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் வரணும். பாவம் செய்யக்கூட 6 மாதம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ற பாவம் தேடி வந்து ஆத்மாவை அழித்து கொண்டுகிறது. பாவம் தேடி வருவதற்கு அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். பாவத்துக்கு ஏற்றிருங்கள் சாத்தியம் கோரிவிடும். பாவத்தை ஏற்று நிற்கணும், பாவத்தை ஏற்று போராடணும். அதுக்கு நீ ஒப்பு கொடுக்காதபடி உலக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை பார்க்கணும். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவர்களுக்காக அடிமை தெரிவிக்கிறது. ஆமோஸ் 3:7 கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். விளக்கை கொளுத்தி வைத்த பிறகு விளக்கு எரியும். ஒரு கதவு திறந்த பிறகு கதவு அடைக்க முடியாது. பழைய வஸ்திரம் கலத்தி புதிய வஸ்திரத்தை கட்ட முடியும். என் வலது கரத்தையும் எடுக்கத்தேன். பெரிய மக்கள் எல்லாம் சிறிய மக்களாக மாறப்போகிறாங்க. பெரிய மக்களெல்லாம் சிறிய மக்களாக மாறப்போகிறார்கள். சிறிய மக்களெல்லாம் பெரிய மக்களாக மாறப்போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் தெய்வதூதம் செய்தியை வாசிக்கிறான். இந்த செய்தி எங்கெங்கெல்லாந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோ நடக்கும், நடந்துவிட்டது. உலகம் முழுவதும் பல சம்பவங்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 வாரம் கழித்து 4வது வாரத்திலெல்லாம் உலகம் முழுவதும் பல சம்பவங்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்.
பிள்ளைகளை இழந்தவர்கள், பெரியவர்களை இழந்தவர்கள், பிரிவு இழந்தவர்கள் அதிகமாக காணப்படுகிறதே. கத்தர் ஆட்டுகிறார், உலர்ந்த எலும்பெல்லாம் உயிரடையும். அப்படி நான் உலர்ந்த எலும்பு உயிரடையும், அப்படி உலர்ந்த உயிரடையுமா? அடையாறு அடையும். ஒரு மகனு திருமணம் நடக்கலை என்று மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். கத்தர் ஆடுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுதே அந்த மகனு திருமணம் நடக்கும், நடந்துவிட்டது என்று கத்தருகிறார். ஒரு மகளுக்கு பாதி மகள் ஒரு பிரச்சனைனால பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் மனம் திரும்பலா திரும்ப மாற்றாளா என்றால் நிச்சயமாக மனம் திரும்பாள். வரக்கூடிய மாதத்திலெல்லாம் பல கஷ்டங்கள் உலகத்திலே வரும். என்ன கஷ்டம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம் வரும். ஆண்டவருடைய வருகைக்குள்ள அடையாளம் உலகம் முழு நடக்கும். யார் இருப்பாங்க யார் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சொல்வத்துள்ள ஆடுகளாம் அநேக தொழுவத்துள்ள ஆடுகள் சிதறி போயிடும். படிக்கிற பிள்ளைகள் படிக்காது, வேலைத்தைகள் வேலை செய்ய முடியாது, தொழிற்சைகளும் தொழிற்ச முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் முழுதும் பெரிய பிரச்சனை வரும், நினைத்து பாராத பிரச்சனை. இதை கண்டு எல்லோரும் கலங்குவார்கள். இது ஆண்டவர் வார்த்தை, இது மனித சத்தம் இல்லை, தெய்வ சத்தம். இதை கேட்டுகிறவர்கள் இது ஆண்டவர் பேசிவிட்டால் இது நடக்கும், நிறைவேறும், நிறைவேற்று. பொல்லாத ஆவிகளெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அநேகரை விட்டு கடந்து ஓடித்து வாய் பேசாத ஒரு ஊமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாய் பேசிட்டு, காது கேட்காத ஒருவர் காது திறந்து விட்டது. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். இதை எல்லோரும் பார்த்து வந்து கத்த சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்த தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் தீவி ஒழித்து ஒவ்வொருவரும் உற்சாகமாக காணி கொடுத்து தாங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கத்தை தாமி ஆசீர்வாராக. ஆம் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு 51 ஓச்சி சென்னை 53. அன்பான போதகர்களே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய வேண்டுமா? உடனே எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். Christ King Medias, Bennett Selvin, cell phone 9841428456.